வணக்கம் நண்பா, கிரிப்டோ வந்து உங்க வாழ்க்கைய மாத்துமா? அந்த ஒரே நாள்ல வந்து ரிச் ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ வந்து உருவாக்கி கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வந்து நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்றத கம்பேர் பண்ணும் போது உங்களோட மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அதுதான் கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள முக்கியமான விஷயம். ஏன் அப்படி சொல்றேன்னா, கிரிக்கெட் இருக்கு இல்லையா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து கிரிக்கெட்ல வந்து ஜாம்பவானா கருதப்படுற சச்சின் டெண்டுல்கர் சார் வந்து என்னதான் கடினமா பாத்தீங்கன்னா வலைப்பயிற்சியில வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே, நாளைக்கு வந்து மேட்ச்ல அட் பிரசன்ட் பாத்தீங்கன்னா மைண்ட் செட் எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்றத பொறுத்துதான் அந்த கிரவுண்ட்ல வந்து அட் பிரசன்ட் ஆஃப் டைம்ல வந்து அவரு ரன்னை ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். சோ அந்த டெக்னிக் தான் கிரிப்டோலயுமே பாத்தீங்கன்னா, நீங்க கிரிப்டோல வந்து என்னதான் நல்ல நல்ல காயினா வச்சு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாலுமே உங்களோட மைண்ட் செட் வந்து அட் பிரசன்ட் ஆஃப் டைம்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்துதான் நீங்க வந்து ஃபியூச்சர்ல கிரிப்டோல வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட்டை வந்து எடுக்க போறீங்களா அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, இப்போதைக்கு கிரிப்டோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட்லயே போயிட்டு இருக்கு, ஃபிளக்சுவேட் ஆயிட்டு இருக்கு இல்லையா. சோ அதனால இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய 6 முக்கியமான விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாதிரி உங்க மைண்ட் செட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நினைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து கிரிப்டோல அச்சீவ் பண்ணலாம். அது என்னப்பா 6 விஷயம் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோல வந்து 1 by 1 பார்க்க போறோம். சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, ஸ்மால் அமௌண்ட் இருக்கவங்ககிட்ட வந்து, அதாவது கிரிப்டோல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா பெரிய பெரிய அமௌண்ட் தான் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தேவைப்படாது. உங்ககிட்ட வந்து நீங்க செலவு பண்ணது போக, நீங்க சேவிங்ஸ் பண்ணது போக ஏதாவது கொஞ்சமா அமௌண்ட் வந்து பேலன்ஸ் இருந்தா கூட அதை வந்து ஒரு கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்டா கருதி நீங்க அதுல கிரிப்டோல வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்குள்ள ஏகப்பட்ட காயின் இருக்கும், அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்றது நல்ல விஷயம். சோ அதனால என்கிட்ட கம்மியான அமௌண்ட் தான் இருக்கு அப்படின்ற விஷயத்த நினைச்சுக்கிட்டு கவலைப்படாதீங்க. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, திங்க் லாங் டைம் ஓகேவா. இன்னைக்கு கிரிப்டோல வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு 5 days வந்து ப்ராஃபிட் நான் கண்டிப்பா எடுத்துருவேன், அப்படி ப்ராஃபிட்டை எடுக்கலனா நான் காயினை செல் பண்ணிட்டு லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு வெளியே வந்துருவேன் அப்படின்ற மைண்ட் செட்டை வந்து வெளியே எடுத்து போட்டுருங்க. ஏன்னா கிரிப்டோவை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்மும் இருக்கு லாங் டேர்மும் இருக்கு. ஷார்ட் டேர்முக்கு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில எஜுகேஷன் இருக்கு இல்லையா, சார்ட் ட்ரீடிங் மெக்கானிசம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது பாசிபிள் ஆகும். அதே மாதிரி அது கத்துக்காம இருந்தீங்க அப்படின்னா லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மக்கள் வந்து திங்க் பண்றதையும் பாத்தீங்கன்னா லாங் டேர்முக்கே திங்க் பண்ணுங்க அப்படின்றது ரெண்டாவது விஷயம். சரி ஓகேப்பா, இந்த சார்ட் ட்ரீடிங் மெக்கானிசம் இருக்கு இல்லையா, இதை எப்படி கத்துக்கிறது, ப்ராஃபிட் பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, நான் பர்சனலைஸ்டா பாத்தீங்கன்னா கிரிப்டோ ஹேக்ஸ் அப்படின்ற வீடியோ கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட மக்கள் வந்து பை பண்ணிக்கிட்டாங்க. இப்ப நான் போட்டோல காட்டுற மாதிரி ப்ராஃபிட்டுமே பாத்திருக்காங்க. சோ அதனால கிரிப்டோவை பொறுத்த அளவுக்கு மூணாவது முக்கியமான விஷயம் வந்து எஜுகேஷனை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேவா. நாலாவது ரொம்பவே முக்கியமான மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கிரிப்டோவை பொறுத்த அளவுக்கு நீங்க 1 ரூபாயில இன்வெஸ்ட் பண்றீங்க ஒரு காயின் மேல அப்படின்னா உங்களோட டார்கெட்டை வந்து அந்த இடத்துல செட் பண்ணிருக்கணும் ஓகேவா. உங்க பினான்சியல் கோல் வந்து எந்த அளவுக்கு பெருசா அப்படின்றத பொறுத்துதான் கிரிப்டோல வந்து உங்களால ப்ராஃபிட்டையே பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த நாலாவது விஷயத்துல வந்து நான் ஒரு டெக்னிக்குமே சொல்லித்தரேன் உங்களுக்காண்டி. உதாரணத்துக்கு பிட்காயின் இருக்கு இல்லையா, 1 ரூபாய் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், பிட்காயின் வந்து 1 ரூபாய் இருக்கு, நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நான் வந்து பிட்காயின் 5 ரூபாய் போகும்போது செல் பண்ணிட்டு வெளியே வந்துருவேன் அப்படின்ற விஷயத்த வந்து பை பண்றதுக்கு முன்னாடியே நீங்க டார்கெட்டை வந்து செட் பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கப்புறமா 1 ரூபாயில இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்னதான் காயின் வந்து 5 ரூபாய் தாண்டி போயிட்டு இருந்தாலுமே உங்க டார்கெட்டை நீங்க ஆல்ரெடி அடைஞ்சிட்டீங்க ஓகேவா. சோ 5 ரூபாயிலே செல் பண்ணிட்டு ப்ராஃபிட்டை பார்த்து வெளியே வர்றது நல்ல விஷயம். சோ இந்த மாதிரி மைண்ட் செட்டை பாத்தீங்கன்னா டார்கெட்டபிளா வச்சிருக்கணும். அஞ்சாவது முக்கியமான விஷயம் வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படின்றது கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மக்களுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட் நான் கிரிப்டோ தான் சொல்லுவேன், ஏன்னா அதுல தான் ப்ராஃபிட்டுமே அதிகமா கிடைக்கும். சோ அந்த மாதிரி ரிஸ்கியான செக்டருக்குள்ள வரும்போது என்னதான் நெகட்டிவ் திங்ஸ் எக்கச்சக்கமா உள்ள இருந்தா கூட உங்களோட பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து உங்களுக்காக ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி கிரிப்டோல பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டைவர்சிஃபை பண்ணுங்க உங்க போர்ட்போலியோ வந்து. ஒரே காயின்ல வந்து எக்கச்சக்கமான பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்காம வாரன் பஃபெட் சார் சொல்ற
சொன்ன மாதிரி டைவர்சிஃபை பண்ணுங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து. எக்ஸாம்பிளுக்கு கிரிப்டோலயே பாத்தீங்கன்னா ஏகச்சக்கமான செக்டார்ஸுமே இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லார்ஜ் கேப் இருக்கும், ரெண்டாவது வந்து டெஃபி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், மூணாவது வந்து கேமிங் செக்டார் கிரிப்டோ அப்படின்றது இருக்கும், நாலாவது வந்து என்எஃப்டி கிரிப்டோஸ் அப்படின்ற விஷயமே நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்ல காயினை அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிற விஷயம் நல்ல விஷயம். ஆறாவது கடைசியான சூப்பரான திங்ஸ் வந்து நம்ம வந்து கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்குள்ள எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை வந்து கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் செக்டர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் செக்டர் இருக்கு, ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு பேங்க் சொல்லலாம், எக்ஸாம்பிளுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு இல்லையா, அது தான் ஸ்டாக் மார்க்கெட் சொல்லிட்டு எக்கச்சக்கமான இன்வெஸ்ட்மெண்ட் செக்டர் இருக்கு. பட் அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம எதுக்கு கிரிப்டோக்குள்ள வந்திருக்கோம் அப்படின்னா ஹை அமௌண்ட் ஆஃப் பெர்சன்டேஜ் வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸா கிடைக்குது அப்படின்றதுக்காண்டி தான் கிரிப்டோக்குள்ள என்ட்ரா இருக்கும், கரெக்டா? சோ ஹை அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா ரிஸ்கியான கண்டிஷன் வந்து இருக்கும். சோ அந்த ரிஸ்கை மேனேஜ் பண்ற வகையில வந்து எக்கச்சக்கமான எஜுகேஷன் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிங்க கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்குள்ள. சோ இந்த மாதிரியான ஆறு விஷயங்களை வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்குள்ள ஓரளவுக்கு லாஸ் இல்லாம ப்ராஃபிட்டை மட்டுமே பாக்குறதுக்கு ஆரம்பிக்கலாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்க ஃப்ரெண்டுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் தாட்டை வந்து உருவாக்கும் அப்படின்றது நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ, நம்ம பாய்.